சரக்குலாம் விற்று பணம் கொடுக்கறது போய் இப்போ மொத்த மொத்தமாக காசு கொடுத்துல சரக்கு எடுத்துகிட்டு வர்றேன். அதை கொண்டுக்கு வேற வண்டி கூலி வேற ஜாஸ்தியாக இருக்குது. அதெல்லாம் சேர்த்து நம்ம விற்கிறவங்களுக்கு அதிக விலைக்கு விற்க முடியாது. ஜெகா மாமா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க, அது என்னாச்சுண்ணே? ஆமாடா, நானும் ஜெகாவும் இன்னைக்கு அங்கே தான் போகிறோம். என்ன ஜீவா, ஆம்லெட் வைக்கலையா? என்ன மீனா, ஆம்லெட் இங்கே வச்சிருக்கனே, அவன் ஆம்லெட் இல்லாமல் சாப்பிடவே மாட்டான். இதுக்குதான் அண்ணி வேணுங்கிறது. இவளை பாருங்க, சாப்பாட போட்டு சாப்பிட விடாம இம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கா. பொரியல கூட எடுக்காம வந்துட்ட. சாப்பிடு ஜீவா. என்னாச்சு? வேண்டாம். ஏன் பசிக்கல? ஏய் மீனா, சாப்பிட உட்காந்துட்டு பசிக்கலன்னு மீனா. மாமா. ஏய் நான் அண்ணா விட்டியா? விட்டாச்சு மாமா. ஆ ஆ கொடுங்க. எங்க பஸ் ஸ்டாண்ட்ல விட்ட? இல்ல, ஜகா மாமா கடையில விட்டேன். ஓஹோ, அங்க யாரோ வந்திருக்காங்க போல, அவங்கள பாத்துட்டு அப்படியே கிளம்புறாங்களா? நீங்க இங்க தனியா இருப்பீங்கன்னு நினைக்கல மாமா. சரவண எங்க? இங்க இல்லையா? அவன் நம்ம ஜவுளி கடை இருக்கல, அவர் வீட்டுல பொருள் உடுக்க போயிருக்கான். வந்துருவான். எவ்வளாச்சு தம்பி? 190 ரூபா. இருங்க. இந்தாங்க வாங்க. வாங்க தம்பி. என்ன வேணும்? அண்ணாச்சு இல்லையா? முன்னாடியே ஆர்டர் கொடுக்க முடியல சமையல் பொருள் வேணும் தம்பி. எப்போ கல்யாணம்? 2 நாளில் கல்யாணம் தம்பி. இன்னைக்கு இல்லை நாளை காலையில் பொருள் தேவை தம்பி. இவ்வளோ கம்மியான நாளை வச்சுட்டு கேட்டால் எப்படிண்ணே கொடுக்கறது? ஊரில் எல்லாரும் சொன்னாங்க நம்ம கடையில் வாங்கினா நல்லா இருக்கும்னு. எப்போ போய் கேட்டாலும் கிடைக்கும்னு சொன்னாங்களே. அதெல்லாம் சரிதானே, ஆனால் இப்போது ஏ கதிரு, ஏன் வந்தவங்ககிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடாது, பொருள் எவ்வளோ பார்த்துக்கிடுவோம். சார் லிஸ்ட் கொடுங்க. புடி, அரிசி மூட்டை 200 கிலோ, எண்ணெய் 25 லிட்டர், தோரம்பருப்பு 50 கிலோ, சர்க்கரை 50 கிலோ, இதை உடனே நம்மளால் டெலிவரி பண்ண முடியாதுண்ணே. என்ன தம்பி, நீங்களே இல்லைன்னு சொல்லிவிட்டா நான் ஊருக்குள்ளே எங்கே போய் வாங்குறது? ஒரு வாரம் முன்னாடியே ஆர்டர் கொடுத்துருந்தா நாங்கள் எதாவது பண்ணியிருப்போம். இப்போ இங்கே இருக்கிறத கொடுத்துட்டா அப்புறம் எடுத்த ஆர்டருக்குலாம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆகிடும். உங்களை நம்பி தான் வந்து நிற்கிறேன் தம்பி. நீங்களே இல்லைன்னு சொல்லக்கூடாது தம்பி. மன்னிச்சிருங்க. கொஞ்சம் வா, ஒரு நிமிஷம் சேர போட்டு உட்காந்துடலாம். இல்லை பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன வந்துடு, நீ வா உள்ள வாடா. எதுக்கு மாமா தனியாக கூப்பிட்டீங்க? இல்லைன்னு சொல்லி அவங்களை அனுப்ப வேண்டியதானே. ஏண்டா, நம்மள மாதிரி கடை வச்சிருக்கோங்க, இப்படி வந்தவங்களும் இல்லைன்னு சொன்னா அவன் தப்பா நினைக்க வேண்டாம். சில்லற வியாபாரத்துக்கு தான் மாமா நம்மளே வச்சிருக்கோம், அதை போய் எப்படி தர்றது? அது நமக்கு தெரியும் கதிரு. ஏன் வந்த கஸ்டமருக்கு தெரியுமா? ஏன் பாண்டிய சொல்ல சரக்குலன்னு ஊர் புறம் சொன்னால் நமக்கு கேவலம் இல்லை மாமா? நிஜமாவே நம்ம கிட்ட அவ்வளோ சரக்கு இல்லையே. ஏன் இல்லைன்னு சொல்லாத, காலையில் வந்தது கிடக்க. அதுக்கு ஏற்கனவே நிறைய ஆர்டர் எடுத்திருக்கேன் மாமா, எல்லாத்தையும் இவங்களுக்கே கொடுத்துட்டா அப்புறம் சில்லறையாக கேட்குறவங்களுக்கு இல்லாமல் போயிடும்ல. ஏன் என்ன இருந்தாலும் கேட்கவருக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாடா. இதுவரை நம்ம கடையில் எப்படி நடந்தே கிடையாடா. பொருள் கொடுக்க மாட்டாங்க போல இருக்க. சரியா பேசி பார்ப்போம். சரி சரி. என்னண்ணே, என்ன வேணும்? இல்லை தம்பி, உள்ளே பேச போயிருக்காங்க. ஆ, ஒரு நிமிஷம். ஆ,
வந்திருக்கவங்களை பார்த்தா உள்ளூர் ஆள் மாதிரியும் தெரியல. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவும் அவங்கள பார்த்துருக்கீங்களா? ஆமாம், பெரிய இவன் இவன் ரேஷன் கார்டு ப்ரூஃபு அட்ரஸ் இருந்தால் தான் கொடுப்பேன். இல்லை, கஸ்டமர் ரெண்டு பேரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்க ஆர்டர் கொடுக்க வந்துருக்காங்க, இவன் சரக்கு இல்லைங்க. ஏன் அவங்கள இவன் இதுக்கு முன்னாடி ஊரில் பார்த்து கிடையாதான், அதனால் கொடுக்க மாட்டானோ? இல்லை என்னடா அண்ணே, அவங்க ஏதோ கல்யாணம் ஆர்டர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்க நிலைமையில் அதை எடுத்தோன்னா சிக்கல் ஆகிடும்ண்ணே. என்னமோ கல்யாணத்துக்கு 50,000 பேர் வரத மாதிரி, ஏதோ 1,000-2,000 பேர் வருவான், அந்த ஆர்டர் எடுக்கிறதுக்குண்ணே. அதெல்லாம் சரிமாமா, நம்மக்கிட்ட சரக்கே கம்மியாக இருக்குது, அதை தூக்கி இவங்கக்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா நம்ம ரெகுலர் கஸ்டமருக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? தம்பி எவ்வளோ நேரம் தான்ப்பா காத்துக்கிட்டு இருக்கிறது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. என்ன தம்பி நீங்கள், ஊருக்குள்ளே இருக்கிற மற்ற கடைக்காரங்கள்லாம் நான் டெலிவரி பண்ணுறேன் நான் டெலிவரி பண்ணுறேன்னு பொருள் கொடுக்க போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் எதுக்கு உங்ககிட்ட வர்றோம்? தரம் நல்லா இருக்குன்னு தானே வர்றோம். இப்படி காக்க வைக்கிறீங்களேப்பா. நான் தான் சொல்கிறேன்னு என்ன, ஒரு வாரம் முன்னாடினா கூட பரவாயில்ல, கடைசி நேரத்தில் கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட ஸ்டாக் இல்லைண்ணே. இல்லை அப்படிலாம் சொல்லாதே. பார்த்தியா பார்த்தியா, அப்போதே இருந்து இப்படிலாம் சொல்கிறான். அண்ணா உங்களுக்கு என்னென்ன என்னங்க தம்பி? தம்பி ஊரில் வேறு கடைங்க இல்லாமல் இல்லை தம்பி, பொருளோட தரமும் விலையும் நியாயமாக இருக்கும்னு நம்பி தான் உங்கள் கடைக்கு வர்றோம். பாண்டியன் ஸ்டோர்ஸில் இல்லாத பொருளே இல்லை, சீக்கிரமாக பொருளை டெலிவரி பண்ணிடுவாங்கன்னு சொன்னாங்களே தம்பி. இதெல்லாமே உங்களுக்கு எப்பனே வேணும்? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வேணும் எனக்கு. நாளைக்கு காலையில் கொடுத்தா போதுமா? காலையிலையா? இல்லைண்ணே பொருள் ஜாஸ்தியாக இருக்குது, எடுத்து வைக்க ரொம்ப லேட் ஆகிடும்ண்ணே, காலையில் கொடுத்து அனுப்புகிறேன். சரி தம்பி. இதை ஒரு அட்வான்ஸாக வச்சுக்கோங்க தம்பி. நாங்கள் அண்ணே, எனக்கு என்னவோ அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு தோணுது. அண்ணங்கிட்ட நான் சொல்லிக்கிறேன்டா. குடிங்க தம்பி. சரிண்ண. அப்போ சரிங்க தம்பி, வரேன் தம்பி. ம், எனக்கு என்னவோ இது தப்பாக தோணுதுண்ணே, நாமளே சரக்கு எடுக்க எவ்வளோ கஷ்டப்படுறோம், அதெல்லாம் தூக்கி ஒரே ஆளுக்கு கொடுத்து அப்புறம் நமக்கு ரொம்ப சிரமமாயிடும்ண்ணே. இல்லைடா, நம்ம கஷ்டம்தான், அதுக்காக வந்தவர்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? நம்ம கடையில் சரக்கு இல்லைன்னு வெளியே போய் சொன்னால் நமக்கு தானே அசிங்கம். இதெல்லாம் சரிதான், ஆனால் இவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டா அப்புறம் வியாபாரத்துக்கு எங்கேண்ண போகிறது? அதே அண்ணன் சரக்கு எடுக்க தானே போயிருக்காரு, கண்டிப்பாக சரக்கோட தான் வருவார், பார்த்துக்கலாம்டா. அண்ணன் சொல்ல கேட்க முடியும், பெரிய இவரு மாதிரி இவர் கொடுக்க மாட்டாராம், வியாபாரத்தை என்னமோ அனுபவம் இருக்க மாதிரி சொன்ன கேள்டா. வாங்க பிரதர்ஸ், வாங்கடா உட்காருங்க. இந்தா தண்ணி குடி, அவனுக்கும் கூட. ஏன் நீ அண்ணன் ஏதாச்சும் ஃபோன் பண்ணிச்சா? கிளம்பும் போது சொன்னதாண்டா, அப்புறம் ஃபோனே பண்ணல. நானும் 80 நேரமா போனை பார்த்துட்டே உட்காந்துருக்கேன் தெரியுமா, ஒரு ஃபோன் இல்லை. உங்களுக்கு ஏதாவது பண்ணாங்களா? ஆமாம் அண்ணி, கடை நம்பருக்கு வந்தாரு, கடையில் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு கேட்டுட்டு உடனே வச்சுட்டாரு. எங்கே போயிருக்காரு அண்ணன்? கடை விஷயமா வெளியே போயிருக்காரு. எப்போ வருவார்? காலையில் ஆயிடும். ஐயோ அண்ணன் வீட்டில் இல்லையா? அது கேட்டா காதில் கத்துற. அண்ணன் இல்லைனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமே. பயமா இருக்கா? ஆமாம், நான் எப்படி தனியாக தூங்குவேன் பேசாம? உங்கள் ரெண்டு பேர் ரூமில் யார் ரூம்லையாவது என்ன படுக்க வச்சுக்கிறீங்களா? வா, யார் வேணான்னு சொன்னது? ம், ஓ அங்கே போறியா? அடி பத்தல போலியே. அடியா? யார் அடிக்கிறா? ஒன்றும் இல்லை, நீ சும்மா. மாமா ராத்திரி வீட்டுக்கு வராதது இதுதான் முதல் நாள் இல்லடா.
அண்ணி அப்படின்னா முதல் ராத்திரின்னு சொல்லுங்க. ஏய் ஒழுங்கா பேச மாட்டே. இவன் பேச்ச பாத்தீங்களா? ஏண்டா அண்ணிங்களை வச்சுட்டு இப்படிதான் பேசுவியா? சாரி டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. ஆகும்டா ஆகும், ஒழுங்கா பேசி சொல்லிட்டேன். சரி விட்றா, இவன் வழக்கம் போல ஏதோ தெரியாம உளறான். பெரிய அண்ணன் இருந்தா அண்ணன் மட்டும்தான் திட்டும், அண்ணன் வீட்டுல இல்லனா எல்லாரும் சேர்ந்து திட்டுவீங்க போலயே. உன்னை அடிச்சாலும் தப்பே இல்லடா. டேய் பாவம் விடுங்கடா. அண்ணன் இல்லாம வீடே நல்லா இல்ல. எனக்கும் விருச்சின் இருக்குடா. இருங்க அண்ணன் என்ன செய்யறான்னு கேட்டுருவான். இல்ல இல்ல வேண்டாம், வேலையா இருக்க போறாடா. இருந்தா சொல்ல போறாரு. ஹலோ அண்ணே. சொல்ற, வீட்டுக்கு வந்துட்டே இல்லையா? ஆமாண்ண, வேலை முடிஞ்சாண்ண. இல்லைடா லேட் ஆகும், நான் தான் காலில் தானே வருவேன்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப பிஸியாக இருக்கீங்களாண்ண? ஏய் விஷயத்த சொல்ற. இல்லை வீட்டில் எல்லாரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். என்னது மிஸ் பண்ணுறீங்க? என்ன வேலை? நானும் வெளிநாட்டுக்கு வந்து 10 வருஷம் ஆன மாதிரில பேசிக்கிறீங்க. இன்னைக்கு காலையில் தான்ற அங்கேருந்து கிளம்புனேன், நாளைக்கு காலம் விடுகிறப்ப வீட்டில் இருக்க போகிறேன். வேலை இருக்கு அண்ணா. அண்ணா எல்லாரும் பேசணும்னு ஆசையா இருக்கோம்னே. இல்லை வேலை இருக்குன்னு சொல்ற, அப்புறம் எல்லாரும் பேசணும் முடியுண்டா? அண்ணா அண்ணி உங்ககிட்ட பேசணுமா? நான் எப்படி சொன்னேன், தானே பேசணும் முடியாளா? ஆமாண்ணா. அப்ப குர்றா இந்த ஒரு நிமிஷம். நாம பேசணும் சொன்னப்போ வேணாம்னு சொன்னவர் அண்ணின்னு சொன்னவனே உடனே கொடுக்குறாரு. ஹலோ ஹலோ, ஒரு கண்டிஷன், லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் கொடுப்பேன். போட அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் முடியாது, லவுட் ஸ்பீக்கர் போடுவேன். ஹலோ தானா? அண்ணா நீங்க இல்லாம எல்லாரும் என்ன திட்டி கொடுமைப்படுத்துறாங்கண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. உதவாங்க போறீங்களா? ஏண்டா உங்க அண்ணி பேச போறான்னு சொல்லிட்டு திரும்ப நீ பேசிட்டு இருக்க. டேய் வணங்கிட்டு போறா. மாமா தானா? மாமா சாப்பிட்டீங்களா? இல்லை தானா, இனிமேல் தான் சாப்பிடணும். எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இல்லையா? இல்லை மாமா, தம்பிங்க இப்போ தான் வந்தாங்க, இனிமே தான் சாப்பிடணும். அம்மா தூங்கிடுச்சா தானா? ஆ சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. ஏன் மாமா ரொம்ப அலைச்சலா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தானா, நான் காலையில் வந்துடுறேன். சரி தானா, என்ன உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு, ஜலதோஷம் எதுவும் பிடிச்சிக்கிச்சா தானா? இல்லை மாமா. அது வந்துண்ணே உங்களை பார்க்காத துயரம்ண்ணே. டேய் வெளியூர் வந்தது இதான் முதல் தடவை தானே, ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. சரி எல்லாரும் சாப்பிட்டு சீக்கிரம் தூங்க, நான் காலையில வந்துடுறேன். மாமா நீங்களும் சாப்பிடுங்க. சரி தானா? சரி. ஜீவா வந்துட்டியா? குட்டி அண்ணி டிரெஸ் சூப்பர். மீனா ஒரு நிமிஷம் உள்ள வாய. எங்க வா சொல்ற. எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன ட்ரெஸ் மீனா இது? என்ன சாதாரணமா ஏன்னு கேக்குற? இது நைட்டி தானே, நீங்க பார்த்ததே இல்லையா? புதுசா பாக்குற மாதிரி கேக்குறீங்க. அது தெரியுது மீனா, எனக்கே திடீர்னு இதை போட்டுட்டு வந்திருக்க. ஒரே அனலா இருக்குல்ல, கசகசன் இருக்கு, அதான் போட்டேன். அதுக்காக நைட்டி போட்டுட்டு நடுஹால வந்து நிப்பியா? நைட்டி போட்டுட்டு தானே நின்ன. ஏதோ ஷார்ட்ஸ் போட்டு வந்து நின்ன மாதிரி இவ்வளோ ஷாக் கொடுக்குறீங்க. இதை பார் மீனா,
இதெல்லாம் நீ ரூம்ல தனியா இருக்கும் போது போட்டுக்கோ. இப்படி எல்லாரும் முன்னாடியும் போடாத. அத்தனை ஆம்பளைங்க இருக்காக நீ பாடிக்கு இப்படி நைட்டி போட்டுட்டு வந்து நிக்கிற? அதுவும் மேல ஒரு துண்டோ துப்பட்டாவோ கூட போடாம. நைட்டி மேல துப்பட்டாவா? இங்க பாரு மீனா, இது பொம்பளைங்க மட்டும் இருக்கிற வீடு இல்ல. நீயும் ஜீவாவும் தனியாவும் இல்ல. ஜீவாவை தவிர மத்த ஆம்பளைங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போடாத. போ, போய் ஒழுங்கா புடவையை கட்டிட்டு வா. ஏதோ வெளியாளுங்க மாதிரி ஆம்பளைங்க ஆம்பளைங்கிறீங்க. எல்லாரும் இந்த வீட்டு ஆளுங்க தானே? இந்த வீட்டு ஆம்பளைங்களா இருந்தாலும் அவங்க ஆம்பளைங்க தானே? அவங்களுக்கு கொடுக்கற மரியாதைங்கிறது நம்ம கண்ணியமா ட்ரெஸ் பண்றதுதான். அவங்க மட்டும் பனியன் லுங்கி எல்லாம் கட்டிட்டு ஃப்ரீயா இருக்காங்கல்ல, அப்பனா அவங்க நமக்கு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தமா? மீனா ப்ளீஸ், இப்படி பதிலுக்கு பதில் பேசாதே, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இங்க யாரும் போட மாட்டாங்க, நீயும் போட வேண்டாம். போ, போய் புடவையை மாத்திட்டு ஹாலுக்கு வா. பொறுமையா சொன்னா கேட்காம எதிர்த்து எதிர்த்து பேசாத. போ, போய் புடவையை மாத்திட்டு வா. டெய்லி ஒரு ஷாக்கை கொடுத்தா நானும் என்னதான் செய்யறது? எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது நைட்டில வந்து நின்னா, ஐயோ உசுரே போயிடுச்சு. இன்னும் என்ன பார்த்துட்டே நிக்கிற? போ, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. போ, அங்க எல்லாரும் முன்னாடி சொல்ல வேண்டாம் தான் தனியா கூப்பிட்டு சொன்னேன். மாத்திட்டு வா. என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும், எல்லாம் எனக்கு ஆர்டர் போட. இவங்க பெரிய கலெக்டர் பாரு. நைட்டி போடக்கூடாதான், இந்த வீட்டுல யாருமே போட மாட்டாங்களாம். இது பெரிய பேலஸ் பாரு, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் இதை விட மாட்டேன். ஏன் இஷ்டத்துக்கு தான் நான் ட்ரெஸ் போடுவேன். போனா போதுன்னு சொல்றதுல ஒன்னு ரெண்டு கேட்டா ரொம்பதான் ஆடுறாங்களே. பாத்துறேன் இவங்கள, நான் இன்னைக்கு பாத்துறேன். ஏன் அப்படி உட்காந்துருக்க? காய்ச்சலா? குளிர் காய்ச்சலா? என்ன என்ன மீனா, ஏன் இப்படி போத்திக்கிட்டு உட்காந்துருக்க? எங்க எல்லாருக்கும் புழுக்கமா இருக்கு, உனக்கு மட்டும் குளிருதா? செம்ம கோவத்துல இருக்கேன், என்கிட்ட அடி வாங்க ஓடி போயிடு. கோவமா? எதுக்கு? நான் இன்னைக்கு நைட்டி போட்டிருக்கேன் ஜீவா. ஆமா, அதான் வெளியில வாத்தனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் நைட்டி போட்டிருக்கேன். நீ ஒண்ணுமே சொல்லல. அது ஹால்ல பார்த்தேன், கமெண்ட் சொல்றதுக்குள்ள நீ அன்னியோட கிச்சனுக்குள்ள போயிட்ட, அப்புறம் இங்க வந்து உட்காந்துட்ட. காமி நல்லா தான் காமிய. நல்லாதான் இருக்கு மீனா, பொம்மை மாதிரி இருக்க. நல்லதானே இருக்கு? ஆனா உங்க அண்ணி நான் நைட்டி போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்படியா சொன்னாங்க? நைட்டி நல்லா தானே இருக்கு, ஏன் அப்படி சொன்னாங்க? அதையே நீ ஏன் கிட்ட கேக்குற? உங்க அண்ணி கிட்ட கேளு. என்ன தனியா கிச்சனுக்கு கூட்டிட்டு போய் ஏதோ பெரிய இது மாதிரி பேசுறாங்க. ஏதோ என் ட்ரெஸ் ஃபுல்லா நான் சூசைட் பாம் கட்டிட்டு வந்த மாதிரி என்ன அப்படி பாக்குறாங்க. என்ன பாக்குற? நான் என்ன சாப்பிடணும், எப்ப தூங்கணும், எப்ப எந்திரிக்கணும், எங்க போகணும், எத்தனை மணிக்கு போயிட்டு வரணும், எல்லாத்துக்கும் இந்த வீட்ல ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ நான் நைட்டியும் போடக்கூடாதுன்னு வச்சுக்கோ. நான் என்ன ட்ரெஸ் போடணும், நான் எப்படி ட்ரெஸ் போடணும்னு எல்லாத்தையும் இங்க இருக்கிறவங்க தான் முடிவு பண்ணணுமா? உனக்கு நைட்டி நல்லாதான் இருக்கு, ஆனா அண்ணி ஏன் போட வேணாம் சொன்னாங்கன்னு தெரியல. இது ஆம்பளைங்க இருக்கிற வீடா? உன் தம்பிங்க முன்னாடி நான் நைட்டி போடக்கூடாதான்.
அவங்க எப்ப பார்த்தாலும் நான் எப்படி ட்ரெஸ் பண்றேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. உங்க அண்ணிக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? என்ன மட்டும் இல்லாம உன் தம்பிங்களையும் சேர்த்து அவங்க அசிங்கப்படுத்துறாங்க. இரு, நீ வாடு, உன் இஷ்டத்துக்கு பேசாத. அவங்க அப்படி சொன்னாங்கன்னா அதுல ஏதோ அர்த்தம் இருக்கும். ஆமா, அவங்க அப்படியே பெரிய ஞானி பாரு, அவங்க என்ன சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்குமா. ஏய், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்ப பாரு அவங்கள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க. நல்லா இல்ல சொல்லிட்டேன். நான் அவங்கள பத்தி ஒன்னும் சொல்லல சாமி. அவங்க தான் என்னை பத்தி தேவையில்லாம ஏதாவது கமெண்ட் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நான் நைட்டி போட்டா அவங்களுக்கு என்ன? நான் நைட்டி போடுறது இல்ல, முல்லை போடுறது இல்ல, அதனால நீயும் போடாதேன்னு சொல்றாங்க. ஏன் இவங்க செய்யறத நானும் செய்யணுமா?